ஒன்று யோவான் 4:8 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். தேவனுடைய அன்பு என்று சொல்வது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவுக்காக வாழ்கின்றோம், தேவனோடு சேர்ந்து தேவனோடு நித்தியத்தில் வாழப் போகின்றோம் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படை இந்த அன்பு தான். அன்பு, நாம் இங்கே இப்படி கூடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதனுடைய அடிப்படையும் அன்பு தான். கிறிஸ்தவம் அன்பிலே கட்டி எழுப்பப்படுகின்ற ஒன்று. அன்பு இல்லாமல் கிறிஸ்தவத்தில் வேறு எந்த காரியத்தை நாம் சொன்னாலும் செய்தாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. கிறிஸ்தவத்தில் எந்த ஒரு காரியமானாலும் அதனுடைய அடிப்படை அன்பு, தூய அன்பு, தெய்வீக அன்பு. அல்லேலூயா. இதை எல்லாரும் எப்பொழுதும் மனதிலே பதித்து வைத்திருக்க வேண்டும், அதன்படி நாம் வாழவும் வேண்டும். அன்பை தூர எறிந்துவிட்டு கிறிஸ்துவுக்காக ஒன்றை செய்கிறேன், பைபிளுக்காக நான் இதை செய்கின்றேன் என்றெல்லாம் சொன்னால் அது ஒன்றும் எடுபட போகிறது இல்லை, தேவனிடத்தில் அங்கீகாரம் பெறப்போகிறது இல்லை. அந்த அன்பிலே செய்யப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களைத்தான் தேவன் அங்கீகரிக்கின்றார். எனவே தேவனுக்காக நாம் வாழ வேண்டும், அதே வேளையிலே அந்த தேவ அன்பிலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். இந்த மாபெரும் அன்பு இந்த உலகத்திற்கு தேவன் வெளிப்படுத்தினார். இந்த மாபெரும் அன்பு இந்த உலகத்தில் வெளிப்படுவதற்கு தேவன் நம்மில் அன்பாயிருக்கிறார். தேவனுடைய அன்பு என்னை சந்தித்த காரணத்தினால் தான் இன்றைக்கு நான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை செய்கின்றேன் சொல்லுவோம். அன்புக்கு நாமே ஒரு சாட்சி, தேவன் தந்த அன்புக்கு. ஆகிலும் இந்த உலகத்தில் ரெண்டு முக்கியமான ஆதாரங்கள் இருக்கின்ற, தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்ததற்கு, அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதற்கு ரெண்டு மிக முக்கியமான எவிடன்ஸுகள் இருக்கின்றது. ஒன்று என்ன தெரியுமா, வாசிப்போம். 1 யோவான் 4:9 தொடர்ந்து அந்த அடுத்த வசனம் வாசி. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த தொடர்ந்து தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்து யோவான் எழுதும் பொழுது என்ன எழுதுகிறார், அந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அன்பு எப்படி உலகத்திற்கு வந்தது, வெளிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது தேவன் தமது குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தபடியினாலே தான் அந்த தேவனுடைய அன்பு இன்னதென்று மக்களுக்கு, மனுமக்களுக்கு விளங்கினது, புரிந்தது என்று சொல்லுகிறார். எனவே அந்த தேவனுடைய அன்பினுடைய வெளிப்பாட்டை நமக்கு காண்பித்து நிற்கின்ற, நிரூபித்து நிற்கின்ற முதல் ஒரு பெரிய ஏது அல்லது ஆதாரம் என்னவென்றால், பெத்லகேமிலே அன்றைக்கு வைக்கப்பட்டிருந்ததான அந்த அழகான ஒரு ஒரு புல்லணை, புல்லணை அல்லது புல் தொட்டி, அதுதான் the lowly crib kept at Bethlehem. அதுதான் அந்த புல்லணை ஒன்று இருக்கிறதே, அந்த புல்லணையை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிகிறது தேவன் உலகத்தில் எவ்வளவாய் அன்பு கொண்டார். ஹல்லேலூயா. தன்னுடைய மடியில் இருந்த நேசகுமாரனை தூக்கி இந்த பூமியிலே ஒரு புல்லணையிலே கடத்தி விட்டார். எவ்வளவு மாபெரும் அன்பு! தேவன் தமது குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தார் என்று சொன்னால் எப்படி தந்தார்? தமது மடியிலே வார்த்தையாக இருந்த தேவகுமாரனை அப்படியே தூக்கி எங்கே வைத்து விட்டார் என்றால், இனி இதற்கு கீழே தாழ்மை உள்ள ஒரு இடமே இல்லை, அவ்வளவு தாழ்மையாக அந்த புல் அணையிலேயே படுக்க வைத்து விட்டார். அந்த புல்லணை என்பது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அது எதற்கு ஆதாரம்? தேவன் மனுபுத்திரரில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், தேவகுமாரன் மனிதகுமாரனாக மாறினார். அது தேவ அன்பினுடைய மகிமையான ஒரு வெளிப்பாடு. அடுத்து இரண்டாவது எவிடன்ஸ் தொடர்ந்து வாசிப்போம், 10 வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. இப்போ அடுத்த எவிடன்ஸை சொல்லுகிறார். அன்னைக்கு தேவகுமாரனை உலகத்தில் அனுப்பினது மட்டுமல்ல, அடுத்து என்ன செய்தார், 33 ஆண்டு ஆகும் பொழுது அதே தேவகுமாரனை சிலுவையிலே ஏறும்படி செய்து நம் அனைவருடைய பாவ மன்னிப்புக்காக மீட்புக்காக அவரை ஒரு கிருபாதார பலியாக சிலுவையிலே பலியாக்கினார்.
அது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அப்ப இரண்டாவது, இந்த உலகத்திலே தேவனுடைய மகாபரிய அன்பின் மாட்சிமையை வெளிப்படுத்தி நிற்கக்கூடிய அடுத்தது காரியம் என்னவென்று சொன்னால் அந்த சிலுவை. அல்லேலூயா. அந்த புல்லணை ஒரு பக்கம், சிலுவை மறுபக்கம். மகாபரிய அந்த புல்லணைக்கும் சிலுவைக்கும் நடுவில் நடந்த ஒரு உலக சரித்திரம் மகாபரிய ஒரு சான்றாக நின்று கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் படைத்த தேவன் மனுபுத்திரரில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இந்த அன்பு மகிமையான அன்பு. தமது குமாரனை நமக்காக தந்தது மட்டுமல்ல, சிலுவையிலே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்படுவதற்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்தது அந்த அன்பின் மகிமையை மேன்மையை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த லோலி கிரிப், அந்த ஏழ்மையான தாழ்மையான ஒரு புல்லணை, த டெட்லி கிராஸ், அந்த பயங்கரமான கொலைபாதகமான ஒரு சிலுவை, இந்த ரெண்டும் தேவன் நம்மேல் வைத்த அன்பின் மகத்துவத்தை இன்றைக்கும் நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய அன்பு விசேஷமானது. சரி, தேவன் ஏன் இப்படி அன்பு கூர்ந்தார்? என்ன அவருடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் அன்பு கூர்ந்து இப்படி சொந்த குமாரனையே இப்படியாக ஒரு ஏழ்மையின் ரூபத்தில் தரவும், அவரை இப்படி ஒரு ஆட்டுக்குட்டியை போல அடித்து சிலுவையிலே கொலை செய்யவும் வேண்டிய காரியம் என்ன என்று பார்த்தால், அதற்கும் வேதம் அநேக நல்ல கருத்துக்களை சொல்லுகின்றது. அதில் குறிப்பாக இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து வாசியுங்கள். 11 வசனம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். எதற்காக? தேவன் நம்மில் அன்பு கூர்ந்ததுனாலே நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடனாளிகளாக மாறிவிட்டோம். ஏன் கடனாளிகள்? அந்த தேவனுடைய அன்பை நாம் பெற்றுவிட்டோம், அதனால நமக்கு ஒரு கடன் வந்து விட்டது. அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும். அல்லேலூயா. எனவே இவ்வளவு பெரிய அன்பை அவர் தமது குமாரனை தூக்கி இந்த ஏழ்மை கோலத்தில் தந்ததுனாலும், சிலுவையிலே அறையும்படி ஒப்பு கொடுத்தனாலும் வெளிப்படுத்தின ரகசியம் என்ன, நோக்கம் என்ன என்று கேட்டால், இந்த அன்பினாலே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். மனிதர்களே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்போடு அன்பு கூறுங்கள். அதற்காகத்தான் நான் என்னுடைய சொந்த குமாரனையே அன்பின் பரிசாக உங்களுக்கு நான் ஈந்தளித்திருக்கின்றேன். ஹல்லேலூயா. இந்த செய்தி உள்ளத்தின் ஆழங்களிலே பதியட்டும். இது தேவனுடைய மிக மிக முக்கியமான நோக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் உலகத்தில் அன்பு இல்லை, ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டுகிறது இல்லை, ஒருவர்கள் கடித்து பட்சிக்கிறார்கள், கலங்கத்தோடு வாழுகிறார்கள், சுயநலத்தோடு வாழுகிறார்கள், தங்கள் காரியத்துக்காக மற்றவர்களை நேசிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அன்புகள் தான் இருக்கின்றது உலகத்திலே உள்ள அன்புகள். நான் ஏற்கனவே சொல்லுகிறது தான், ஒன்று அஃபெக்ஷன் என்று சொல்லுகிற பாசம் என்கிற ஒரு அன்பு இருக்கிறது. பாசம், இது பெற்றோர் பிள்ளைகளுக்குள் உள்ள பாசம். இது இயற்கையாக தேவன் உலகத்தில் மனுபுத்திரருக்குள் வைத்திருக்கக்கூடிய அன்பு. ஆனால் அந்த பாசம் என்கிறதான அன்பு பலவேளை நிற்கிறதில்லை. அந்த சொத்து பங்கு வைக்கிற விஷயங்கள் வரும் பொழுது, தகப்பனிடத்திலிருந்து பிள்ளைக்கு வர வேண்டிய காரியம், பிள்ளை தகப்பனை செய்ய வேண்டிய காரியம், இதுல குறைபாடுகள் வரும் பொழுது இந்த அன்பு நிற்காமல் போய்விடுது. அது வருத்தங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் என்று மாறி போகிறதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு அன்பு, இதுக்கு வந்து ஸ்டோர்கே லவ் என்று சொல்லி குறிப்பிடுவார்கள். இரண்டாவது ஒரு அன்பு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. நட்பு ஃபிலியா என்று குறிப்பிடப்படுகின்ற ஒரு அன்பு இருக்கிறது. இந்த அன்பு நட்பு, நண்பர்கள், பழகிறதுனால், பேசுகிறதுனால், ஒன்றாக படிக்கிறதுனால், ஒரே பஸ்ல யாத்திரை பண்ணுகிறதுனால், அக்கப்பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறதுனால், இப்படி ஏற்பட்ட பழக்க வழக்கத்தினாலே உண்டாகிற அன்பு. ஆனால் அது அந்த சூழ்நிலைகள் அங்கே மாறி போகும் பொழுது இந்த அன்பு அப்படியே மறைந்து போய்விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புடைய அன்பு கூட பலவேளை சண்டை சச்சரவுகளில் முடிகிறதையும் பார்க்கின்றோம். அதுவும் உலகத்தில் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த அன்பு தான். ஆனால் அந்த அன்புகள் இயற்கையான ரீதியில் மனுஷனுக்கு உண்டாகிறது. அது சில கிரைசிஸ் டைமில், சில நெருக்கடி நேரங்களில் அது நிற்கவில்லை. மூன்றாவது ஒரு அன்பு, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் மட்டும் தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அழகான அன்பு. அது தேவன் இந்த உலகத்தில் உள்ள நோக்கத்தை, தமது நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, மனுஷன் பலகி பெருகி தெய்வபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்து தேவனுக்கு மகிமையாய் வாழும்படியாக கணவன் மனைவிக்குள் கொடுத்த ஒரு அன்பு இருக்கிறது. ஈரோஸ் என்று அதை குறிப்பிடுவார்கள். அந்த ஒரு அன்பு இருக்கிறது. ஆனால் அந்த அன்பு
காலத்துக்கு முன்னே சிலரால் பயன்படுத்தப்பட்டு கெடுதியும் மோசங்களும் உண்டாகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த அந்த அன்பு காதல் என்கிறதான அன்பு, ஆனால் அதை விவாகமாகும் முன்னே சிலர் கையில் எடுப்பதனாலே தங்கள் வாழ்க்கையும் மோசம் பண்ணி பலருடைய வாழ்க்கையையும் மோசம் பண்ணுகிறார்கள். முந்தா நாள் செய்தித்தாளிலே நீங்கள் படித்திருப்பீர்கள், தர்மபுரியிலே நம்முடைய ஊழிய களம் அரியகுளம் இருக்கின்றது. அரியகுளம் சபைக்கு ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் என்று நினைக்கிறேன். நாயக்கன் கொட்டாய் என்று சொல்லுகிற இடம், அங்கே 256 வீடுகளை ஒரு குறிப்பிட்ட மக்கள் அப்படியே தீக்கிரையாக்கி விட்டார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், ஒரு பெண்ணும் இன்னொரு பகுதியில் உள்ள ஒரு ஆணும் காதலித்து விவாகம் செய்தார்கள். அதன் காரணமாக மனம் உடைந்து அந்த பிள்ளையுடைய தகப்பன் தற்கொலை செய்து கொண்டார். அந்த பிள்ளையுடைய தகப்பன் தற்கொலை செய்த காரணத்தினாலே எல்லாரும் வெகுண்டு எழுந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று உள்ள கோபத்திலே போய் ஒரு 256 வீடுகளை, அந்த ஆண்மகனை சேர்ந்த வீடுகளை எல்லாம் அடித்து நொறுக்கி அதை தீக்கிரையாக்கியே போட்டார்கள். அப்ப பாருங்கள், பலர் பல காரணங்களை செய்தித்தாள்கள் எழுதி கொண்டிருக்கிறது. ஜாதி வேற்றுமை காரணங்கள், பல காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அடியாளத்தில் அதை தோண்டி பார்க்கும் பொழுது இந்த சம்பவம் எல்லாம் நடக்க காரணம் என்ன? ஒரு பெண் ஒரு ஆண் தங்களுடைய விவாக வயது வரை பொறுமையா இருந்து பெற்றோர்கள் தங்களுக்கு நல்ல முறையில் பார்த்து வைக்கின்ற ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு பொறுமை இல்லாமல் காலத்துக்கு முன்னாலே பழக தொடங்கினதுனாலே வந்த விபரீதம், பாவப்பட்ட பெற்று வளர்த்து ஆளாக்கின தகப்பன் துக்கம் தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டான். 256 குடும்பங்கள் நடுத்தருவிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பையனும் ஒரு பெண்ணும் அவர்கள் செய்த காரியம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டை உலுக்குகிற செய்தியாக வந்திருக்கின்றது. ஆகையினாலே வாலிப தம்பிமார், வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள் அத்தனை பேரும் மிக கருத்தும் கவனமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காலத்துக்கு முன்னாலே இந்த காதல் என்கிற அன்பை யாரும் பயன்படுத்த கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களுக்குள் யாரும் இடம் தரக்கூடாது. கொஞ்சம் பேசுகிறது, சும்மா பேசுகிறது, அதுதான் ஆபத்தை வரவழைக்கிறது. பிறகு அடிமைத்தனத்துக்குள், மனித அன்பின் அடிமைத்தனத்துக்குள் மாட்டிக்கொள்ளுகிறீர்கள். நீ உங்களால் விடுதலை பெற முடியாத சிக்கலுக்குள் ஆகிறீர்கள். உங்கள் படிப்பை தொலைக்கிறீர்கள், வாழ்க்கையை தொலைக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, பாவப்பட்ட பெற்றோரை தொலைக்கிறீர்கள், குடும்பங்களையே தொலைக்கிறீர்கள், சமுதாயங்களையே நாசமாக்குகிறீர்கள். ஆகையினாலே இப்படிப்பட்ட தீமைகளுக்கு ஒருவரும் போகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். காதல் என்பது கர்த்தர் விவாகமான கணவனுக்கும் மனைவிக்கும் வைத்திருக்கிறதான ஒரு அன்பு. அதுவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. விவாக மஞ்சம் அசுசிப்படாதிருப்பதாக, தேவன் நியாயம் தீர்ப்பார் என்றெல்லாம் சொல்லி மிக ஒழுங்கு முறையோடு கூட தேவனுக்கு பயந்து அவைகள் கையாளப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கின்றார். ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பம் ஒழுங்குக்குள் நிற்க வேண்டும். கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தேவன் வைத்த அந்த அன்பினாலே நேசித்து நிற்க வேண்டும். அந்த அன்பு தேவையில்லாமல் வெளியே கடந்து செல்லக்கூடாது. அது அந்த தோட்டத்துக்குள்ளேயே, குடும்பமாகிய தோட்டத்துக்குள்ளேயே நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய ஊற்றுக்கண் உன்னை திருப்தி செய்து கொண்டிருக்க வேண்டும், உன்னுடைய ஊற்றுக்கண்கள் வெளியிலே பாயக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தமிழ் பைபிள்ல கூட ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது என்று நினைக்கிறேன். உன்னுடைய ஊற்றுக்கண் உன்னை திருப்திப்படுத்த வேண்டும், உன்னுடைய ஊற்றுக்கண் வெளியிலே பாயக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்வு என்பது அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது வேத புஸ்தகத்திலே. எனவே இவைகளை கவனிக்க வேண்டும். இந்த காலத்திலே வஞ்சிக்கிற ஆவிகள் குடும்பங்களை சிதைத்து நாசம் பண்ணும்படி, குழந்தைகளுடைய வாழ்க்கையை, எதிர்காலத்தை கேள்விக்குறியாய் மாற்றும்படி எத்தனையோ குடும்பங்களை உடைத்து நாசப்படுத்துகின்றான். இதற்காக சபையானது அதிக வைராக்கியமாய் ஒரு பக்கம் ஜெபித்து கொண்டிருக்கிறது, மறுபக்கம் சபையில எச்சரிப்புகள் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, வயது வரம்பல்ல, அனுபவங்கள் காரியம் அல்ல, தேவனுக்கு பயந்து உங்களுக்கு தேவன் தந்த குடும்பத்திலே உண்மையுள்ளவர்களாக, அன்பு செலுத்துகிறவர்களாக, எந்த அன்பை எங்கே எப்போது செலுத்த வேண்டும் என்கிற ஞானத்துடன் செயல்படுகிறவர்களாக காணப்படுங்கள். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள்.
உங்கள் இருதயத்திலிருந்துதான் எல்லா கடிதியின் சிந்தனைகளும் எழும்பி செயல்பாடுகளாக மாறிவிடுகிறது. ஆகவே இருதயத்திலே வெற்றி எடுக்கிறவர்கள், சிந்தையிலே வெற்றி எடுக்கிறவர்கள் வாழ்க்கையின் எல்லை முழுவதிலும் பூரண வெற்றி எடுக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த ஒரு அன்பு இருக்கிறது. ஆனால் இந்த அன்பு கூட இன்றைக்கு ரொம்ப தாறுமாறாக பயன்படுத்தப்பட்டு சமுதாயமே சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கடைசியாக அகேப் என்று சொல்லுகிற ஒரு அன்பு இருக்கின்றது. அது 1 கொரிந்தியர் 13 எழுதப்பட்டதான தேவ அன்பு. அந்த அன்புதான் களங்கமற்ற அன்பு, தூய அன்பு, பரிசுத்தமான அன்பு. அது மட்டுமல்ல, அந்த தேவ அன்பு ரோமர் 5:5 எழுதியிருக்கிறபடி பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியின் மூலமாக நமது உள்ளங்களிலே நிறைவாக ஊற்றப்படுகின்றது. அல்லேலூயா. எனவே இந்த தேவ அன்பினாலே, பரிசுத்த ஆவியின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகின்றதான தேவ அன்பினாலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதிகமாக நிரம்பி இருக்க வேண்டும். இந்த அன்பின் தன்மை என்ன தெரியுமா? நான் சொன்ன அஃபெக்ஷன் குறையும் பொழுது, ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பு குறையும் பொழுது, கணவன் மனைவிக்குள் உள்ள அந்த அன்பு அவர்களுக்குள் குறையும் பொழுது இந்த அன்பு அதை சப்ளை பண்ணி கொடுக்கும். அல்லேலூயா. எங்கே குறைபாடு வருது? என் அப்பாவை என்னால நேசிக்க முடியல, என் பிள்ளைய என்னால நேசிக்க முடியலன்னு சொல்லும் பொழுது, அபிஷேகம் பெற்ற நீங்கள் பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, அவர் உங்கள் சிந்தையை நிரப்பும் பொழுது அந்த தெய்வீக அன்பு அங்கே கிரியை செய்ய தொடங்குகிறது. உங்களுடைய அந்த அந்த பாசத்தினால பாசம் நிக்கல, ஆனா தெய்வீக அன்பு அதை சரிப்படுத்தி தாக்குப்பிடித்து நிற்கும். அல்லேலூயா. அதாவது மனசை கஷ்டப்படுத்துகிற மகனையும் நேசிக்கக்கூடிய அளவில், கஷ்டப்படுத்துகிற பெற்றோரையும் நேசிக்கக்கூடிய அளவில் பாசம் அதில் நிற்காது. பாசம் நியாயத்தில் தான் நிற்கும், நியாயத்துக்கு மேலே போகாது. இது எனக்கு அவங்க எப்படி செய்தாங்க, நான் நேசிக்க முடியாது என்று பாசம் சொல்லிவிடும். நட்பும் அப்படி தான் சொல்லும், அவங்க சரியில்லை இனி அவங்களோட நான் நட்பு வைக்க முடியாது அப்படி சொல்லிவிடும். ஆனால் அந்த தேவ அன்பு அந்த இடத்தையும் நிரப்பி, இல்லை அவன் என்ன செய்தாலும் அவனை நான் மன்னிக்கிறேன், கர்த்தரதை பார்த்து கொள்ளட்டும், நான் பாசத்தோடு என் பிள்ளைன்னு சொன்ன அந்த பிள்ளைகிட்ட நான் கடைசி வர பாசமாக இருக்க போகிறேன், என் அப்பா என் அம்மா இன்னைக்கு அவங்க எனக்கு பிடிக்காத காரியம் செஞ்சாலும் என்னை பெற்றெடுத்தார்கள் வளர்த்தினார்கள், கடைசி வர நான் பாசமாக இருக்க போகிறேன். ஏன் பாசத்தை கொண்டு முடியல? ஆனால் என் தேவன் தந்த தேவ அன்பினாலே இந்த பாசத்தின் குறைபாடுகள் சரிப்படுத்தப்படும். அல்லேலூயா. கணவன் மனைவி, என்னால் என் மனைவி நேசிக்க முடியல, என்னால் என் கணவனை நேசிக்க முடியல, அப்படி உள்ள இடத்துல என்னுடைய இந்த அன்பு நேசிக்க அது போதுமானதாக இருக்கல, குறைவாக இருக்கு, அதனால என் தேவனுடைய அன்பை கொண்டு நான் அவளை நேசிக்கிறேன். காரணம், அவளை தேவன் எனக்கு தந்தார், அவரை தேவன் எனக்கு தந்தார், அவர்கிட்ட என்ன குற்றம் இருந்தாலும் குறை இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன், பொறுக்கிறேன், சகிக்கிறேன் என்று சொல்லி இந்த தேவ அன்பை எடுத்து தான் நாம் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. எனவே தேவ அன்பு என்பது மகா விசேஷமானது. நம்முடைய வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கைக்குள் தேவையான சகல அந்த அன்பும் இந்த அன்பு தான் சப்ளை பண்ணி, களங்கம் இல்லாத தூய்மையான நிலையிலே நமது வாழ்வை தேவ அன்பின் ஜீவியமாக தூக்கி நிறுத்துகின்றது. அல்லேலூயா. இந்த அன்பினாலே ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். இப்ப சொன்னேன், பெற்றோர் பிள்ளைகள் ஒருவரை ஒருவர், நண்பர்கள் ஒருவரை ஒருவர், கணவன் மனைவி ஒருவரை ஒருவர், இன்னும் பலர் விசுவாசிகள் ஒருவரை ஒருவர், ஊழியர்கள் ஒருவரை ஒருவர், ஊழியர் விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். வேலை ஸ்தலத்தில் எஜமான்கள் வேலைக்காரர்கள், அல்லது மேலே இருந்து வேலை நடத்துகிறவர்கள், கீழே இருந்து பணிபுரிகிறவர்கள் ஒருவருக்கொருவர், இது எல்லா சிச்சுவேஷன்ஸ்ல ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். அதற்கு தான் தேவன் தமது அன்பை இந்த உலகத்திலே தமது குமாரன் மூலமாக காண்பித்தார், தமது ஆவியின் மூலமாக நமக்கு உள்ளேயே வைத்து தந்திருக்கின்றார். அல்லேலூயா. இந்த பெரிய தேவ நோக்கத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டவர்களாக அந்த அன்பை எடுத்து செய்ய வேண்டும். பாருங்கள், ஆதாம் ஏவாள் தேவனோடு நல்லுறவில் இருந்தார்கள். அந்த நல்லுறவில் இருந்தது எவ்வளவு பெரிய அன்பு! தேவனுக்கு பெரிய அன்பு. இவர்களை பார்க்காம தேவனால இருக்க முடியாது. பகலின் குளிர்ச்சியான வேலை வந்தா பரலோகத்தை விட்டு இறங்கி வந்துடுறாரு ஏதேன் தோட்டத்துக்கு, ஏன்னா பிள்ளைகளை பார்க்காம இருக்க முடியாது அவருக்கு. அப்படி வந்த அன்பு தான் அதுக்கு அடிப்படை. அன்புல இந்த ஆதாம் இடத்திலும் ஏவாளிடத்திலும் பேசி மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு விட்டு கடந்து செல்லுகிறார். அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கும் அப்படித்தான், அன்புதான். தங்களை படைத்த தகப்பன், நமக்கு உலகத்துல ஒரு தகப்பன் உண்டு, தாய் உண்டு, அதுக்கு மேல தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். ஆனா அதுகளுக்கு எல்லா தகப்பனுமே அவர் தான், தகப்பனும் தாயுமா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கல்யாணம் நடத்தி வைத்ததும் அவர் தான், எல்லாமே அவர் தான், அவர் டாக்டரும் அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ எல்லாத்துக்கும் எல்லாமே அவர் இருக்கிறதுனால அவர்களுக்கும் பெரிய அன்பு. எப்பவும் இந்த தேவன் இல்லாம இருக்க முடியாது.
ஆனால் சாத்தான் வந்தான், அவனுடைய துராலோசனையை போட்டான், குடும்பத்திலே குழப்பத்தை உண்டாக்கினான். கடைசியிலே எல்லாமாக அவர்கள் தேவ அன்பை இழந்தார்கள். தேவனுக்கு அன்பு இருக்குது, ஆனால் அந்த அன்பு இவங்கிட்ட வந்து சேர்றதுக்குள்ள இடையில ஒரு தடை அங்கே வந்து போச்சு. பாவம், அக்கிரமம், மீறுதல் இப்படி வந்த உடனே அந்த தேவனுடைய அன்புள்ள என்ன செய்யறது பாருங்கள். ஆதியாகமம் 3:9 படிக்கிறோம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எப்படி ஆதாமே நீ, அந்த உள்ளத்தினுடைய துடிப்பாக்கம், உள்ளத்தினுடைய துடிப்பாக்கம், மகனே தேடி வருகிறேனே ஒவ்வொரு வேளையும், எங்கப்பா போயிட்ட, என்னப்பா செஞ்சிட்ட, ஏனப்பா இப்படி ஆயிற்று, எனக்கு நீ இல்லாம என்னால இருக்க முடியலையே, உங்களோட பேசாம எனக்கு இருக்க முடியலையே. அவர் வருகிறார், ஆனா பெரும் பெரும் தடை, பெரும் கோட்டை சுவர், மீறுதல், பாவம், ஒன்றும் செய்ய முடியல. ஒழித்து ஓடுறான், விருட்சங்களுக்கு பின்னால ஒழித்து ஓடுகிறான். விருட்சங்கள் எல்லாத்தையும் ஆண்டுகள்னு சொன்னாரு, இப்ப அந்த ஆண்டுகொள்ள வேண்டிய விருட்சங்களுக்கு பின்னால இவன் ஒழித்து கொண்டு கிடக்கிறான். ரொம்ப சங்கடமாகி போச்சு பாருங்கள். இப்படி தேவ அன்பை ஆதாமும் ஏவாளும் நஷ்டப்படுத்தினார்கள், இழந்தார்கள். நேர அடுத்த அதிகாரத்துல என்ன நடக்கிறது? சகோதரர்களுக்குள் கொலைபாதகம் நடக்கிறது. காயினுக்கும் ஆபேலுக்கும் என்ன நடக்குது? பகை, கொலை. அங்கேயும் கரெக்டா ஒரு அதிகாரம், 4:9 என்ன சொல்லுது? கர்த்தர் தேடி வருகிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே, எங்கே? 2வது தேட்டம். அதியா 3:9 ஆதாமே நீ எங்க, எனக்கு உனக்குள்ள உறவு எங்கப்பா போச்சு, தேடி வர்ற. அடுத்த நேர ஆதியாகம 4:9 உன் பிள்ளைகளுக்குள்ள உள்ள உறவு எங்கப்பா போச்சு, சகோதர சிநேகம் என்ன ஆயிற்று, தேடி வருகிறார். தேவனோடு உள்ள தேவ அன்பு நஷ்டப்பட்டால் சகோதர சிநேகமும் அவுட். எந்த மனுஷன் தேவனோடத்தில் அன்பு கூர்ந்து தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கிறானோ, கட்டாயமாய் கட்டாயமாய் அவன் சகோதரரோடும் ஐக்கியமாய் அன்பாகத்தான் இருப்பான். அல்லேலூயா. அதுல மாற்றமே இல்லை, மாற்று கருத்துக்கே இடம் இல்லை. எந்த மனுஷன் தேவனோடு உள்ள உறவில் சரியில்லையோ, அவர்கள் தான் சகோதரரோடு உள்ள உறவிலும் சரியில்லாமல் இருப்பார். ஆகவே யார் சகோதரர்களிடத்தில் அன்பு கூறாம இருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஃபெயிலியர், தோல்வி எங்க வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் அங்க போயிருச்சு. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கட் ஆயிருச்சு. அது போனதுனால இதுவும் இப்ப என்ன ஆச்சு, போயிருச்சு. இதை கரெக்ட் பண்ணுங்க. முதல்ல சகோதரர்களை நேசிக்க முடியவில்லை என்றால், முதலாவது தேவனிடத்திலே நீங்கள் செல்ல வேண்டும். தேவனுக்கும் உங்களுக்குள்ள உறவை நீங்கள் சரி பண்ண வேண்டும். அந்த தேவ அன்பு மறுபடியும் உங்களிடத்தில் கிரியை செய்யற அளவுக்கு நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ளணும். அந்த தேவ அன்பு கிரியை செய்ய தொடங்கியாச்சுன்னா, அதுக்கு பிறகு சகோதரர்களை நேசிப்பது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இங்கே தேவ அன்பு எதை விரும்புகிறது என்றால், நான் உன்னை நேசிக்கிறேன், என் குமாரனையே தந்தேன், நீ ஒருவரை ஒருவர் நேசி, அதன் மூலம் நீ என்னுடைய பிள்ளை என்ற சாட்சியை வெளிப்படுத்து. அநேகர் இந்த அன்பிலே வருவார்கள், அன்பின் ராஜ்யத்துக்குள்ளும் அவர்கள் கடந்து வருவார்கள். Praise the Lord. Amen. இதுதான் முக்கியமான காரியம். அப்போ அன்பு இல்லை, தேவனுக்கும் எனக்கும் உள்ள அன்பு சரியில்லை, அதனால எனக்கு உடன் சகோதரரை நேசிக்க முடியலன்னு சொன்னா, நீங்கள் அன்பில்லாதவர்கள், நீங்கள் தேவனை அறியவே இல்லை. நீங்க எவ்வளவு பெருமை பேசினாலும், எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் இப்ப வேணா காணாபாடமா சொல்லுவேன்னு சொன்னாலும், நீங்கள் தேவனை அறியவில்லை. அறியாதவர்கள், அன்பில்லாதவர்கள், தேவனை அறியாதவர்கள். இந்த இடத்துல நம்மை நிறுத்தி பார்த்து, உயித்து ஆராய்ந்து பார்த்து சரி பண்ணிக்கொள்ள. ஆண்டவரே, இந்த அன்பு இல்லாம என்ன? 1 Corinthians 13 அழகா சொல்லி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லுது? சீக்கிரமா வாசிங்க. மனுஷர் பாசைகளை பேச, மனுஷர் பாசை, தூதர் பாசை, எல்லாம் நீங்க நல்ல லாங்குவேஜ் ஸ்கில் உங்களுக்கு இருந்தாலும், மனுஷர் பாசையெல்லாம் நல்லா பேசினாலும், உங்களுக்கு தூதர் பாசை அந்நிய பாஷையெல்லாம் பயங்கரமா பேசினாலும், அன்பு இல்லாவிட்டால், அந்த வார்த்தையை மட்டும் வாசிங்க. அன்பு எனக்கிடாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போல, சத்தமிடுகிற வெண்கலம் போலவும், ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அடுத்த வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து, தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது, சகல ரகசியங்களையும், ரகசியங்களை அறியக்கூடிய வரங்கள் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எப்படி இருப்பேன்? மலைகளை பேர்த்தக்கதாக, பெரிய விசுவாசம் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நத்திங், ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பெரிய வரங்கள் இருந்தாலும்,
பெரிய விசுவாசம் இருந்தாலும் அதுல அன்பு இல்லாம போச்சுன்னா நத்திங் என்று சொல்லுகிறார். மூன்றாவது வசனத்துல எனக்குண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், அன்னதானம் எல்லாத்தையும் தியாகமா கொடுத்தாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கோ ரத்த சாட்சியா மறிப்பதற்கோ தியாகமாய் ஒப்பு கொடுத்தாலும், அன்பு இருக்கிறவட்டா அன்பு இல்லைன்னா எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஒரு யூஸ்லெஸ், அன்பு இல்லாட்டா பிரயோஜனம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப எவ்வளவு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருக்கிறார், நீங்கள் பெரிய பெரிய பாஷைகள் எல்லாம் பேசி, அந்நிய பாஷைகள்லாம் பேசி, ஆவியிலே குதித்து எல்லாம் பண்ணி பெரிய காட்டினாலும், இந்த அன்பு இல்லாம இருந்தா அது என்னுடைய ஆவி அல்ல, தேவனுடைய ஆவி அல்ல. அன்பு இல்லாவிட்டா சும்மா ஓசைதான் கேட்கும், பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அடுத்து சொல்றாரு, பெரிய விசுவாசம் உங்களுக்கு இருக்கு, மலைகளை பெருக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, விசுவாசத்துல பயங்கரமா நீங்க இருந்தாலும், தீர்க்க தரிசன வரம் பயங்கரமா நீங்க சொன்னாலும், வெளிப்பாடு வரமெல்லாம் நல்லா இருந்தாலுமே, இந்த அன்பு இல்லைன்னா நத்திங், நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய பார்வையில ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு தியாகம், எல்லாம் அன்னதானம் பண்ணு, எல்லாம் ஏழைக்கு கொடு, எல்லாம் இல்லாதவர்களுக்கு கொடுப்போம், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுப்போம் என்று சொல்லி, ஊழியத்துக்காக எல்லாம் கொடுத்து, ஏழைக்காக எல்லாம் கொடுத்து, சரீரத்தையே தியாகமா சுட்டரிக்கப்படுது கொடுத்து, எல்லா தியாகத்துல டாப்பா இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் உனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்ப அன்பு இல்லாம நீ ரத்த சாட்சியா மறிச்சா கூட பிரயோஜனம் இல்லை என்றாக இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பு இல்லாம நீ உன்னுடையதை எல்லாம் எடுத்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுத்தாலும் சரி, நீ ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாலும் சரி, அது ஒரு பிரயோஜனத்தை உனக்கு கொண்டு வரப்போகிறது இல்லை. சோ இந்த இடத்துல ரொம்ப கவனிக்கணும், அன்பு என்கிற இந்த கோர் இஷ்யூ, இந்த முக்கியமான பேசிக் அடிப்படை ஐட்டத்தை விட்டு விட்டு அதுக்கு மேல மற்ற எல்லாம் வச்சாலும், கர்த்தர் சொல்றாரு அது இல்லை, நீ என்னை அறியவில்லை, நீ என்னை அறியவில்லை என்று சொல்லுகிறார். நாளைக்கு சொல்லுவார், நான் உங்களை அறியேன் சொல்லிடுவார். நீ என்ன அறியல, நானும் ஒன்ன அறியல, எப்படி இருக்கும் பாருங்க. அதனாலதான் மத்தேயுல இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்னார், 7 அதிகாரத்துல, அந்த நாளில் ஒரு குரூப் வந்து நிற்பார்கள், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால பிசாசு கூட துரத்தினமே என்று சொல்லுவார். நான் அவர்களை பார்த்து சொல்லுவேன், நான் உங்களை அறியேன், ஏன்னா அன்பே இல்லையே உனக்கு, எனக்கும் உனக்கும் உறவே இல்லையே. அப்புறம் நீ வந்து என் நாமத்தை பயன்படுத்தி என்னெல்லாமோ செஞ்சிருக்க, நீ என் நாமத்தை பயன்படுத்தி என்னெல்லாமோ ஊழியம் எல்லாம் செஞ்சிருக்க, ஏன்னா அன்னதானம் எல்லாம் பண்ணியிருக்கிற, தியாகம் எல்லாம் பண்ணியிருக்கிற, விசுவாசத்துல ஏதோ உனக்கு நினைச்சதெல்லாம் நீ நடத்தி இருக்கிற, ஓகே. ஆனா எனக்கு தெரியாதப்பா ஒன்னே, எனக்கு தெரியாதம்மா ஒன்னே, இது எவ்வளவு நிர்பந்தமான ஒரு இடமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். அதனால தேவனோடு உள்ள உறவு, அன்பு அதான் ரொம்ப முக்கியம். இந்த அன்பை இழந்துட்டு அதுக்கு மேல எத்தனை காரியத்தை வச்சிருந்தாலும் கர்த்தர் அங்கீகரிக்கிறதா இல்ல, ஒரே பாயிண்ட்ல முடிச்சிடறார், ஐ டோன்ட் நோ யூ, ஒன்ன எனக்கு தெரியாது சொல்லிடுறார். அவ்வளவு வேஸ்ட், அன்னைக்கு எவ்வளவு வெக்கமும் துக்கமுமாக இருக்கும். அந்த நிலை வரவே கூடாது. தேவ அன்பு என்பது அடிப்படை, அடிப்படை. அதுக்காக தம்முடைய குமாரனையே தூக்கி தந்தவர் அந்த அன்பு தான் எதிர்பார்க்கிறார். அந்த அன்புக்கு மேல இதெல்லாம் இருக்கணும். அதனால விசுவாசம் வேண்டாம்னா, தீர்க்க தரிசனம் வேண்டாம்னா சொல்றோம், தியாகம் வேண்டாம் என்றா சொல்லுகிறோம், அந்நிய பாஷை வேண்டாம் என்று சொல்லுகிறோம், அப்படி தவறாக நினைக்க கூடாது, அதெல்லாம் வேண்டும். ஆனால் இந்த அன்போடு, அன்புக்கு மேலதான் அது வேணும். ஆமென், அல்லேலூயா. அன்பை விட்டுட்டு அதை நம்ம பிடித்து கொண்டு நிற்க கூடாது. கவனித்துக் கொள்ளுங்கள், அன்பு, இந்த அன்பு தேவனுக்கும் எனக்கும் இடையான அன்பு, இந்த அன்பு சகோதரங்கள் அத்தனை பேருக்கு இடையில, நான் எனக்கும் சகோதரங்களுக்கும் உள்ள அன்பு. இதை தடை பண்றதுக்கு எது வந்தாலும் அதை தூக்கி வெளியே தள்ளிவிட்டு, அன்பே பெரியது, அன்பே பெரியது, இந்த அன்பு இருக்கணும்னு சொல்லி நாம் செய்யணும். பிள்ளைகளை தண்டிக்கிறோம், திருத்துகிறோம், நம்ம கீழே இருக்கிறவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம், சில வேளை எச்சரிக்கிறோம், இதெல்லாம் எதுல நடக்குதுன்னா இந்த அன்புல தான். இந்த அன்பை விட்டு வெளியே போய் நின்றுட்டு தண்டிக்க போனோம்னா அது பிரச்சனை ஆகிடும். இந்த அன்பை விட்டு வெளியே போய் நின்று ஆலோசனை கொடுத்தா பிரயோஜனம் இருக்காது. இந்த அன்பை விட்டு வெளியே போய் ஊழியம் செய்தா பிரயோஜனம் இருக்காது. இந்த அன்புக்குள்ளே நின்று நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. எனவே அன்பு என்கிற அந்த அந்த தளத்திலே, அந்த பிளாட்ஃபார்ம்லே நின்று கொண்டுதான் ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த அன்பை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் நிறுத்த விரும்புகின்றேன். எபேசியர் 3:17-19 வாசியுங்கள். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து
அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே the dimensions of God's love தேவனுடைய அன்பின் பரிமாணங்களை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய அன்புக்கு பரிமாணங்கள் உண்டு. அதுக்கு ஒரு உயர் நீளம் உண்டு, அகலம் உண்டு, உயரம் உண்டு, ஆழம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. இவைகளை சகல பரிசுத்தவான்களோடு கூட நாம் ஒன்று சேர்ந்து இதை அறிய வேண்டுமா? இந்த அன்பு எப்படிப்பட்டது? இந்த அன்பில் தான் என்னுடைய ஜீவியமே நிற்கிறது. கிறிஸ்தவ ஜீவியமே இந்த அன்பில் தான் கட்டி எழுப்பப்படுகிறது. அப்போ இந்த அன்பு எப்பேற்பட்டது? இதோடைய ஆழம் என்ன? இதோடைய நீளம் என்ன? இதோடைய உயரம் என்ன? இதோடைய அகலம் என்ன? அதை அறிவதுக்கு தான் சபையாக கூடி வருகிறோம். சகல பரிசுத்தவான்களோடு உள்ள ஐக்கியம். ஒரு சபைக்கும் இன்னொரு ஆவியை பெற்ற இன்னொரு சபைக்கும் ஏன் ஐக்கியம் வைக்கிறோம்? இந்த அன்பின் பரிமாணங்களை அறிந்து கொள்வதற்காகத்தான். நான் ஒருவனாக இருந்து என் வழியை நான் பார்த்து கொண்டு போகிறேன்னு சொன்னா இந்த அன்பின் பரிமாணங்களை அறிய முடியாது, அன்பிலே வளர முடியாது, அன்பிலே நிலை நிற்க முடியாது. கடைசியில் அவர் பிறகு அறியன்னு சொல்லிட்டாருன்னா பெரிய சங்கடமாக முடிந்து போகும். அதனால இந்த அன்பை குறித்து அன்பினுடைய ஒவ்வொரு பரிமாணங்களை அறிவதற்காக வேண்டிதான் நாம் ஒருமித்து வந்து ஆராதிக்க வேண்டும், ஒருமித்து கர்த்தருடைய கிரியைகளிலே ஈடுபட வேண்டும், சபைக்கு சபை ஒருமனம் வேண்டும், ஆவி பெற்ற எல்லா தேவ மக்களுக்குள் ஒரு அருமையான ஒரு ஒற்றுமை கட்டாயம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு இடத்திலே ஆவியானவர் பேசுகிறார், ஆவியானவர் கிரியை செய்கிறார், நடத்துகிறார். அவரிடத்திலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், நம்மிடத்திலிருந்து சில காரியங்களை அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்படித்தான் சகல பரிசுத்தவான்களோடு கூட உள்ள அருமையான அந்த ஐக்கியம் தேவ அன்பின் ஆழங்களுக்கும் தேவ அன்பின் உயரங்களுக்கும் நம்மை இழுத்து செல்லுகின்றது. ஆமென். கரங்களை தட்டி தேவனை ஒரு விசை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு அன்பு நிறைந்த உள்ளத்தை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த அன்பின் லெங்க், நீளம் வந்து இது ஒரு பயங்கரமான நீளமான அன்பு. இது நீளமான அன்பு வானத்திலிருந்து புறப்பட்டு பூமி வரைக்கும் வந்த அன்பு அல்லவா? அது எப்பேற்பட்ட நீளமான அன்பு அது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப தூரம் வந்திருக்கிறது. வானத்தில் பரலோகத்திலிருந்து புறப்பட்டு தேவ சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு பூமி வரைக்கும் வந்து எட்டி இருக்கிற பெரிய நீளமான ஒரு அன்பாக்கம். அது மட்டுமல்ல, அது ஆதாமை தேடின அன்பு. இன்னைக்கு வரைக்கும் உங்களையும் என்னையும் இந்த கூட்டத்துக்குள்ளே வராமல் வெளியே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களையும் அது தேடிக்கொண்டே இருக்கிறது. ஏஜஸ் டு ஏஜஸ், தலைமுறை தலைமுறை தலைமுறைகளாக, காலங்கள் தாண்டும் பொழுது அந்த அன்பு என்ன செஞ்சுட்டே இருக்குது? நீண்டு வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இது ரொம்ப நீளமான அன்பு. மனுஷ அன்பெல்லாம் அவங்க வாழ்நாளோடு முடிஞ்சு போவோம். ஆனால் தேவனுடைய அன்பு வந்துட்டு அது காலம் 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 காலமாக வந்து கொண்டே இருக்குது. அன்னைக்கு ஆதாமை எப்படி எங்கே இருக்கிறா என்று தேடினாரோ, எப்படி ஆபேல் எங்கே என்று தேடினாரோ, அதுபோல தான் அந்த அன்பு இன்னைக்கும் தேடுது, இன்னைக்கும் தேடுது. ஆபிரகாம் வீட்டில் போய் சாராளை தேடினார். சாராள் எங்கே? உன் மனைவியாகிய சாராள் எங்கே? ஏன்னா அவள் ஒரு குறையோடு இருக்கிறா, அவளுக்கு புத்திர பாக்கியம் கொடுக்கணும். எங்கப்பா எங்கே என்று சொல்லி தேடுகிறார். எப்பவுமே அந்த அன்பு தேடிக்கொண்டே தான் இருக்குது, தேடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அந்த அன்பு தேடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அந்த அன்பு என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? லூக்கா 19:10 சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவரும் இந்த இழந்து போன அன்பை தேடி மறுபடியும் உயிர்ப்பிக்கத்தான் அவரும் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே இது ரொம்ப நீளமான ஒரு அழகான ஒரு அன்பு என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2 பேதுரு 3:9 நாம் படிக்கிறோம், இயேசுவின் வருகை ஏன் தாமதமா இருக்கிறது என்ற கேள்வியை பலர் கேட்கும் பொழுது பேதுரு ஒரு பதில் சொல்லுகிறார். ஏன் இயேசுவின் வருகை தாமதிக்கிறது என்றால், ஒருவராயிலும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல, அதனால் இன்னும் சிலராயிலும் மீட்கப்பட மாட்டார்களா என்று சொல்லி தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தில் பொறுமையாய், நீடிய பொறுமையாய் காத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் இயேசுவை அனுப்புவார் இந்த உலகத்திற்கு, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா கொஞ்சம் காலதாமதம் ஆகிற காரணம் என்ன என்றா, அதுவும் இந்த அன்பு தான் காரணம். அன்பின் நீளம் இன்னும் கொஞ்சம் பேர் கூட உள்ள வரமாட்டார்களா என்று அந்த அன்பு நீண்டு கொண்டே போகுது. அந்த அன்புடைய நீளம் தான் இயேசுவின் வருகையையும் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, இப்போ தாமதப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனா ரொம்ப நீண்டுகிட்டே போகாது. என்ன, கர்த்தருடைய வாக்கு தத்தத்துல கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்வார். கடைசி கால சம்பவங்கள் கரெக்டாக நிறைவேறும். நித்தியம் உண்டு,
நித்திய பரலோக ராஜ்யம் உண்டு, புதிய எருசலேம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நித்திய மகிழ்ச்சி உண்டு, நித்திய மகிமை உண்டு. அல்லேலூயா. அதுபோல நித்திய ஆக்கினையும் கட்டாயம் உண்டு. வார்த்தையிலே தவற மாட்டார். ஆனால் நீடிய பொறுமை, கொஞ்சம் லெங்க், கொஞ்சம் கூட அந்த அன்பு நீண்டு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை வித்தியாசமா எடுத்துக்கொள்ளாதபடி அதை புரிந்து கொண்டு வர வேண்டியவர்கள் உள்ளே வர வேண்டும். இங்க இருக்கிறவர்கள் இன்னும் தேவ அன்பிலே சரியாக வேண்டும், மற்றவர்களையும் உள்ளே கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது இதனுடைய அகலத்தை பாருங்கள். விட்டு இதனுடைய அகலத்தை நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு 28:19 இயேசு இறுதி கட்டளையில சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். முதல்ல சொன்னார் சீஷர்களை ஃபர்ஸ்ட் டைம் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது இயேசு சொன்னார், சமாரியருடைய பட்டணத்துக்கு போக வேண்டாம், புறஜாதியார் பட்டணங்களுக்கு போக வேண்டாம், காணாமல் போன ஜனமாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு என்ன செய்யுங்கள், போங்கள். ஃபர்ஸ்ட்ல அவங்களுக்கு தான் சான்ஸ் கொடுத்தார். முதல்ல சீஷர்களை ரெண்டு பேரை அனுப்பும் பொழுது ஸ்ட்ரிக்டா சொன்னார், இஸ்ரவேல் பிள்ளைகள்ட்ட போனா போதும், வெளியே போக வேண்டாம்னு சொன்னார். ஆனால் உயிர்த்தெழுந்த கர்த்தர் கடைசி கட்டளை எப்படி கொடுத்தார்னா, நீ இஸ்ரவேல மட்டும் சுத்திட்டு உட்கார்ந்துராதப்பா, நான் சகல ஜனங்களுக்காக என் ஜீவனை கொடுத்து விட்டேன், ஆகையினாலே நீ புறப்பட்டு போ, சகல ஜாதிகளையும், எந்த ஜனக்கூட்டங்களாக இருந்தாலும் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். அன்பு அப்படி விரிந்து போயிடுச்சு. அன்பு இஸ்ரவேலுக்குள்ள மட்டும் கட்டுப்பட்டு நிக்காம அது அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி அதோடைய பிரெட் அதோடைய வீதி என்ன செய்கிறது, விரிந்து போய்விட்டது. அல்லேலூயா. இயேசு இங்கே உலகத்தில் இருந்த பொழுதே இதெல்லாம் காண்பிக்கத்தான் செய்தாரு. அவர் யோவான் சுவிசேஷம் 4:7 ஒரு சமாரியா ஸ்திரீட்ட போய் எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். அவளுக்கே ரொம்ப இதாயிற்று, நீங்கெல்லாம் யூதர்கள் பெரிய மேலானவர்கள் என்றும் நாங்கெல்லாம் ரொம்ப ஒதுக்கப்பட்ட ஆட்கள், ஒதுக்கப்பட்ட ஜாதின்னு நீங்க சொல்லிக்கிட்டு, யூதர்கள் ஒருத்தரும் சமாரியர்களோடு பேச மாட்டாங்க, ஆனால் நீர் யூதனா இருக்க என்கிட்ட வந்து பேசுறது மட்டுமல்ல, என்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்காக வந்திருக்கிறீரே, எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் தொடுதலே வித்தியாசமா வந்தாச்சு. ஏன்னா யூதன் எப்படி வருவான் என்கிட்ட, யூதன் கொலப்பெருமை பிடித்தவன் அல்லவா, ஜாதி பெருமை பிடித்தவன், சமாரியரை ஒதுக்குறான், ஒதுக்கி வைக்கிறான், ஆனா இந்த யூத மனுஷன் இவர் எப்படி என்கிட்ட வந்து தண்ணி வாங்கி குடிக்க வந்திருக்கிறாரு அப்படி சொல்லிதான் அவளுக்கு இவரிலே ஒரு வித்தியாசம் முதல்ல தெரிய ஆரம்பிச்சிட்டு. கடைசியில பாருங்கள், இயேசு அந்த சமாரியருடைய கிராமத்துல போனார், 2-3 தங்கி இருந்தார், ஊழியம் செய்தார், எல்லாரையும் தம்முடைய அன்பினாலே கவர்ந்து கொண்டார். அல்லேலூயா. அந்த அன்பு யூதருடைய பட்டணங்களுக்குள் நிக்காதபடி ஜாதி வேற்றுமையை தாண்டி ஜாதி கோட்டை சுவர்களை உடைத்தெறிந்து விட்டு அந்த இயேசுவின் அன்பு, தேவ அன்பு விரிந்து செல்லுகின்றது. அல்லேலூயா. அது விரிந்து செல்லுகின்றது. அதுபோல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 1:5 படிக்கின்றோம், ரூத் என்பவள் இயேசு கிறிஸ்துவுக்கு முப்பாட்டியாய் மாற்றப்பட்ட சம்பவம் வம்ச வரலாறில் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்ப ரூத் என்கிறது அது ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி, ஒதுக்கப்பட்ட சந்ததி, ஆனாலும் தேவனுடைய அன்பு அதையும் அந்த பேரியரையும் அந்த தடையும் தாண்டி அங்க போகுது. தாண்டி போய் அந்த மோவாபிய பெண்ணையும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்டு அவளுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி அவளையும் சும்மா ஏதோ வந்தா உட்கார்ந்துட்டு போகட்டும் அப்படி வைக்காம உன்னதமான ஏணிகளில் ஏற்றி இயேசு கிறிஸ்துவுக்கு முப்பாட்டி என்கிற ஸ்தானத்தை அவளுக்கு கொடுக்கிறது. அதான் அந்த அன்பு அப்படியே விரிந்துட்டே போகுது. அல்லேலூயா. அதுக்கு எந்த காஸ்ட் பேரியர்ஸ் கிடையாது, எந்த ரேஸ் பேரியர்ஸ் கிடையாது, எந்த ஜாதி தடைகள் கட்டுகள் கிடையாது, எந்த குறிப்பிட்ட கூட்டம் இனம் மொழி வித்தியாசங்களே இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு கிடையாது. இதை நான் போதிக்கும் பொழுதே உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற தெய்வீக அன்புக்கு ஜாதி வேற்றுமை உணர்வு கிடையாது. உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற தெய்வீக அன்புக்கு இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்கள் தீண்டாமை அப்படி ஒண்ணுமே கிடையாது. அது எல்லாத்தையும் கட்டறுத்து போகக்கூடிய ஒரு பெரிய அன்பாக்கும். அந்த அன்பு எங்கேயுமே தட்டுமுட்டாகி நிக்க முடியாது, அது அப்படி போயிட்டே இருக்கும், விரிந்து போகும். அல்லேலூயா. அர்த்தம் என்ன, நீங்கள் அனைவரையும் பாரபட்சமின்றி நேசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. இவன் அந்த ஜாதியாகும், இவன் இந்த மொழியாகும், இவன் அந்த ஊராகும், இவன் அப்படியாக யோசிக்கவே கூடாது. மத்தேயு 8:3 இயேசு குஷ்டரோகியை தொட்டார், அது மாபெரும் ஒரு சம்பவமாக்கும். குஷ்டரோகத்தை சுகமாக்கிட்டு தொட்டிருந்தா அது ஒரு அர்த்தமே இல்லாத தொடுதலா தான் இருக்கும். ஆனா குஷ்டரோகியா இருக்கும் போதே அவனை தொட்டார்னா தீண்டாமையை ஒழிக்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ஆரம்பித்து வைத்த செயல் அது. அல்லேலூயா.
தீண்டாமை, தீண்டத்தகாதவன், இந்த வியாதி இவனை தொடக்கூடாது என்று சொல்லுகிற அந்த அன்டச்சபிலிட்டி என்று சொல்லுகிறதை கர்த்தரா இயேசு கிறிஸ்து உடைத்தார். ஆமேன். கர்த்தர் இந்த மாதிரி சமூக தீமைகள் பலதையும் உடைச்சிருக்கிறார். இன்னைக்கு சமூக சீர்திருத்தவாதிகள் எழும்பி பலதும் சொல்றாங்க, இதையெல்லாம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது மட்டுமல்ல செய்தும் காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அன்னைக்கு செஞ்சு வச்சுட்டு போனது தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எழும்பி சமுதாய சீர்திருத்தம்னு சொல்றாங்க. பெண்கள் உரிமை, பெண்ணுரிமை, பெண்ணுரிமைன்னு பேசுறாங்களே, பெண்ணுரிமை ஆரம்பித்து வச்சதே யாரு? என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா. அது வரைக்கும் யூதன் பெண்களை இயந்திரமா தான் நினைப்பான், கிரேக்கனும் அப்படிதான், பெண்களை வெளியே இறங்க விட மாட்டான் வீட்டை விட்டு. இயேசுதான் சொன்னாரு விவாகரத்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் இயேசுதான் பேசினார், விவாகரத்து பண்ணக்கூடாதப்பா என்று சொன்னார். யூதர்களால் அதை பொறுக்க முடியல. அது மோசை எங்களுக்கு இடம் தந்திருக்கிறாரு, பிடிக்காட்டா தலாக்கு பண்ணிடலாம் அவர் சொன்னாரு. அது கிடையாது, உன் இருதய கடினத்து நிமித்தம் மோசை அப்படி சொல்லியிருப்பாரு, ஆனா தேவனுடைய உள்ளத்துல அப்படி கிடையவே கிடையாது. பெண்களை மதிக்கணும், நீ கைப்பிடிச்சேன்னா கடைசி வரைக்கும் வச்சு வாழணும், இல்லைன்னா கைப்பிடிக்காம கையை வீசிக்கிட்டு நடனி. நீ கையை பிடிச்சது உண்டுன்னு சொன்னா கடைசி வர ஒழுங்கா என்ன செய்ய வேண்டும், வச்சு நடத்தணும்னு சொல்லி விவாகரத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு முதல் முதல்ல போதிச்சவர் என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுல இருந்து தானே இந்த பெண்ணுரிமை எல்லாம் வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொன்றும் அப்படிதான். எந்த இன்னைக்கு சமுதாயத்துல சமுதாய சீர்திருத்தமா பேசுறாங்க போராடுறாங்கன்னா பேசிக் வந்து இயேசு கிறிஸ்து தான் இந்த சமூக, இந்த உலகத்து உலக சமுதாயத்தையே சீர்திருத்ததுக்கு எல்லா விதைகளையும் போட்டது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய அன்பு விரிந்து போகிறது. அந்த அன்பு எந்த சுவராலும் தடுக்க முடியாது. எந்த மனுஷருடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் அந்த அன்பை தடுத்து நிறுத்தவே முடியாது. அது விரிந்து போகிற, எல்லா மனுபுத்திரருக்கும் கடந்து போகிற ஒரு விசேஷித்த அன்பு. அல்லேலூயா. அதுபோல எந்த கூட்டத்தார், பாவிகள்னா பாவிகளையும் அவர் நேசிக்கிறார், குஷ்டரோகிகளா நேசிக்கிறார், பாதிக்கப்பட்டவனா அவனே நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். பாவத்தை தான் வெறுக்கிறாரே தவிர பாவி அவர் வெறுக்கிறது கிடையாது. ஏன்னா மனுஷன் எந்த மனுஷனையும் இயேசு வெறுக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. இதெல்லாம் போதிக்கிறது எதுக்காக? இந்த அன்பின் பரிமாணத்தை நாம் அறிந்து நாமும் அதை அனுபவத்துல செயல்படுத்தும். நம்ம வாழ்க்கையில அப்படிதான், எல்லாரையும் நேசிக்கணும். அந்த அன்பு, இந்த தேவனுடைய அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கு, அதை அப்படியே கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இனி இந்த அன்பின் ஆழத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த அன்பு ரோமர் 5:5 சொல்லி இருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்போ இது எங்க வரைக்கும் ஊற்றப்பட்டிருக்கு? மனுஷனுடைய இருதயத்தின் ஆழங்கள் வரைக்கும். அவ்வளவு ஆழமாய் ஊற்றப்பட்ட அன்பு இது. அல்லேலூயா. இது மேலோட்டமான அன்பு அல்ல, ஆழமான அன்பு. மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பரிசுத்த ஆவியின் மூலமாக ஊற்றப்பட்டிருக்கிற ஆழமான அன்பு. இட் ஹாஸ் எ கிரேட் டெப்த் சொல்லுவாங்க. அவர் வார்த்தையில ஒரு டெப்த் இருக்கு பாருங்க. அது நல்ல கருத்து இருந்துச்சுன்னா உடனே சொல்லுவாங்க, அவர் வார்த்தையில டெப்த் இருக்கு பாருங்க, அவர் செய்யற காரியத்துல ஒரு விஷயம் இருக்கு, ஒரு டெப்த் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சும்மா இது வந்து ஏதோ வார்த்தையில சொல்லிட்டு போற அன்பு கிடையாது, இதுக்கு ஒரு டெப்த் இருக்குது, இதுக்கு ஒரு ஆழம் இருக்கிறது, இது நம்முடைய இருதயத்தின் ஆழங்களில் ஊற்றப்பட்டிருக்கின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது மட்டுமா, இந்த அன்புல நிறைய நல்ல தன்மைகள் இருக்கிறது, அது அதோட ஆழத்தை காட்டுது. அதுல ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஒன்று, மத்தேயு 14:14 படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவர் மக்களை எல்லாம் பார்த்த உடனே மனது உருகினார் அப்படின்னு போட்டிருக்கு. மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் அப்படி போட்டிருக்கு. அப்போ இந்த அன்பினுடைய ஆழம் என்னன்னா மன உருக்கம், மன உருக்கம், உள்ளமே உடைஞ்சிரும் அவருக்கு. அதான் அந்த அன்பினுடைய ஒரு ஆழம். ஒரு கஷ்டப்படுற மக்களை பார்த்தால், உதவியற்ற மக்களை பார்த்தால் உடனே இயேசுடைய உள்ளம் அப்படியே உருகிடும். ஏன்னா இந்த அன்பினுடைய ஆழம் அதாகும், உருகணும். அப்ப நான் தேவ அன்புள்ளவன் என்று நான் சொன்னால், நானும் கஷ்டப்படுற மக்களை பாதிக்கப்படுற மக்களை பார்த்தோன்னா என்னுடைய உள்ள என்ன செய்யணும் சொல்லுங்க, உருகணும், உள்ள மனதுருக வேண்டும். இந்த மனதுருக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இயேசுவின் அன்புடைய ஆழத்தை, அந்த பரிமாணத்தை அறிந்து கொள்ளுகிறீர்கள், அப்பியாசப்படுத்துகிறீர்கள் என்று அர்த்தம். ஆமேன். இருதயம் கடினமா இருக்கு, எவனுக்கு என்ன வந்தாலும் எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலையே இல்லை, உணர்வே இல்லை அப்படின்னா தேவ அன்பின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அந்த தேவன்பின் ஆழத்தை நீங்களும் நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை என்று அர்த்தம். ஒன்னு மனதுருக்கம். ரெண்டாவது, இந்த தேவ அன்பில இன்னொரு டெப்த், பெரிய டெப்த் என்னன்னா,
லூக்கா 23:34 அது வெளிப்பட்டது. சிலுவையிலே தொங்கின இயேசு முதலாக பேசினார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். அதுக்கு பிறகு நிறைய பேர் அப்படி பேசியிருக்காங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையை பேசினது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவன் தீமை செஞ்சிட்டே இருக்கிறான், வாயில் பேசக்கூடாத வார்த்தை பேசிட்டே இருக்கிறான். அப்பமே சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. இப்படி யார் சொல்ல முடியும்? அதான் அந்த அன்பின் ஆழம், அந்த அன்பின் ஆழம். அப்ப நமக்கும் கூட இந்த அன்பை நாம் அனுபவிக்கிறோம் என்று சொன்னா இந்த ஆழம் என்கிற அந்த பரிமாணத்தையும் நம்ம வெளிப்படுத்தணும். நம்மளும் மற்றவர்களுக்கு மன்னிக்கணும். இன்ஸ்டன்டேனியஸா ஆம்பிளிஃபைட் பைபிளில் ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு நான் விளக்கம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மன்னிப்பை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுக்கு, யூ ஃபர்கிவ் ரெடிலி அண்ட் ஃப்ரீலி. நீ ரெடியா, உடனடியா மன்னிக்கணும், ஃப்ரீயா, இலவசமா, நல்ல விடுதலையான இருதயத்தோட மன்னிக்கணும். சும்மா கண்டிஷன் வச்சு அப்படி இப்படி குறுகுறுப்போட நீ மன்னிக்காத. மன்னிப்பு என்பது எப்படி கொடு? உடனே கொடு, ரெடியா கொடு, ரெடியா கொடு, அதை சும்மா தூக்கி கொடு மன்னிப்பு. ரெண்டாவது ஃப்ரீயா கொடு, ஃப்ரீயா கொடு, ஒரு இதெல்லாம் மனசுல ஒரு கஷ்டம் இல்லாம கொடு, ஃப்ரீயா கொடுன்னு சொல்லியிருக்கு. அதுதான் இந்த தெய்வீக அன்பிலிருந்து வரக்கூடிய மன்னிப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கம்பேஷன் அண்ட் ஃபர்கிவ்னஸ், ஒரு ஒரு பணவுருக்கமும் ஒரு மன்னிப்பும், அது இந்த தேவ அன்பின் ஆழத்தை நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் புரிந்து கொண்டு நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக இதனுடைய ஹைட், இதனுடைய உயரம் என்ன? இதனுடைய உயரம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய உயரம் என்ன? யோவான் 14:3 சொல்லுது. இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் வந்து நீங்களும் என்னுடன் இருக்கும்படி உங்களை நான் என்ன செய்வேன்? அழைத்து செல்வேன். ஹல்லேலூயா. இதுதான் அன்பின் உயரம். அன்பின் உயரம் பூமியிலே கிடக்கிற மக்களை எங்க கொண்டு போகிறது? பரலோகத்துக்கு கொண்டு போகிறது, அவரோடு வாழும்படியாய் கொண்டு போகிறது. என்ன மாட்சிமை, என்ன மேன்மையான ஒரு அன்பு, மேல நம்மளை கொண்டு போகிற ஒரு அழகான ஒரு அன்பாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அது மட்டுமா, 1 யோவான் 3:2 நாம் படிக்கின்றோம், அவர் வெளிப்படும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். இது மாதிரி ஒரு அன்பின் உயரம் நீங்க பார்க்க முடியுமா? அவர் விண்ணுக்குரியவர், நம்மெல்லாம் மண்ணுக்குரியவர்கள். ஆனா அவர் சொல்றாரு, ஒரு நாள் உங்களை நான் என்ன போல அச்சடையாளமா என்ன போலயே மாத்திடுவேன்றார். அவ்வளவு உயரமான அன்பு. இந்த உயரம்னா அந்த அன்புக்கு அந்த அந்த மேன்மைய நம்மளால புரிஞ்சுக்கிடவே முடியல. எப்படி இந்த தேவகுமாரன் இந்த மண்ணில பாவிகளாய் கிடந்த நமக்கு இந்த மேன்மையான பாக்கியத்தை சொல்றாருன்னா, அந்த அன்புக்கு உயரம் அங்க தெரியுது ஐயா. அந்த அன்புக்கு உயரம், நேசிப்பாங்க, நேசிச்சா ஏதாவது கொடுப்பாங்க, ஏதாவது செய்வாங்க, ஆனா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருப்பாங்க. ரொம்ப தூக்கி தன்னோட நிறுத்துவாங்களா? அப்படியெல்லாம் செய்ய மாதிரி பார்க்க முடியாது. ஆனா இயேசு என்ன செய்யறாரு? ஏதோ கொடுக்குறேன் வைக்கிறேன், உன்னை நல்லா வாழு அப்படின்னு சொல்லாம உன்னை கம்ப்ளீட்டா என்ன போல மாற்றுவேன். நான் எப்படி பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறனோ அத போல நீயும் என்னோடு கூட என் பிதாவுக்கு பிள்ளையா இருந்து நீ காலகாலமா வாழலாம். நான் வெளிப்படும் பொழுது நீயும் என்னை போல இருப்பாய். அல்லேலூயா. இவ்வளவு உயரமான அன்பு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அவ்வளவு மேன்மை, அவ்வளவு மேன்மை. அப்ப இந்த உயரமான அந்த அன்பின் உயரத்தை நாம புரிந்து கொள்ளணும் அல்லவா? புரிந்து அதை அனுபவிக்கணும் அல்லவா? நாமும் மற்றவர்களுக்கு இத்தன்மையுடைய அன்பை கொடுக்க வேண்டும் அல்லவா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பிலிப்பியர் 3:21 சொல்லுகிறது, நீங்க என்ன போல இருப்பீங்கன்னு அர்த்தம் என்ன? நீங்கள் நான் வரும் பொழுது நீங்கள் ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைவீர்கள். அப்பொழுது சாவுக்கினமான உங்கள் சரீரம், அற்பமான உங்கள் சரீரம் மகிமையான என் சரீரத்துக்கு ஒப்பாக ஒப்பாக மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. என்ன பெரிய மேன்மை! இதெல்லாம் உட்கார்ந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, ஐயோ இது எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மேன்மை! இந்த ஒண்ணுக்கு உதவாத மனிதனுக்கு இந்த அற்பமான சரீரத்துக்கு அவர் கொடுக்கிற மேன்மை என்னன்னா, மகனே மகளே, நான் உயிர்த்தெழுந்த பொழுது எனக்கு எப்படி ஒரு மகிமையான சரீரம் கொடுக்கப்பட்டதோ அதே போல உனக்கும் நீ உயிரோடு எழும்பும் பொழுது, அல்லது ஒரு இமை பொழுதில் நீ மறுரூபம் அடையும் பொழுது என்னை போல
இந்த அற்பமான சரீரம் மாறி நீ மகிமையான சரீரத்தை பெற்று என்னோடு வந்து நான் பிதாவோடு இருக்கிறது போல நீயும் காலகாலமாக பிதாவோடு இருப்பாய் என்று சொல்லுகிற இந்த அன்பின் உயரம், இதையெல்லாம் நம்ம அடிக்கடி இதைத்தான் நம்ம ஆராய்ச்சியா இருக்கணும். சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாம பார்க்கும்போது அவரிடத்துல அன்பு வெளிப்படுதே, அவரிடத்துல இந்த மாற்றம் வந்திருக்கிறதே, அவர் இப்படி பேசுறாரே, அப்படி செய்யறாரே, நானும் அதை கற்றுக்கொள்ளணும். ஆனால் அவரிடத்துல சில குறை இருக்கும், அந்த குறையை நான் மற்றவரிடத்துல பேசக்கூடாது, அந்த குறைக்காக நான் பரிந்து பேசி ஜெபிக்கிறேன், தாங்குகிறேன், அந்த குறையை நான் ஃபாலோ பண்ண கூடாது. ஆனா அவரிடத்துல இருக்கிற நிறைவு எது அதை எடுத்துக்கொள்ளுகிறேன், இவரிடத்துல இருக்கிற நல்லது எது அதை எடுத்துக்கொள்ளுகிறேன். இப்படி சகல பரிசுத்தவான்களோடு கூட ஒரு ஐக்கியம் வச்சிருக்கணும். குறையே கண்டுபிடிச்சிட்டு இருந்தா ஒண்ணும் நடக்காது. குறையை கண்டுபிடிக்காம, குறை வந்து எல்லாருக்கும் குறை இருக்கும், குறையை கண்டுபிடிச்சா தனியா ஆண்டோடு ஜோமணும், ஆண்டவரே இந்த பிரதர் இதுலாம் நல்லா இருக்கிறாரு, ஆனா இந்த விஷயம் வரும்பொழுது இப்படி இருக்கிறாரு, அவரை தாங்கும் ஆண்டவரு, அவரை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரு என்று ஜெபிக்கலாம். அது கர்த்தர் விரும்புகிற காரியம். ஏன்னா அவரும் அப்படித்தான் பிதாவின் வலது பார்சத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார், எவ்வளவு வருஷமா பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல நாம் செய்ய வேண்டும். ஆனால் மற்றவரிடத்துல ஒரு நல்ல காரியத்தை கண்டா அதை உடனே நம்ம பின்பற்ற நம்முடைய உள்ளம் துடிக்கணும், நானும் இப்படி ஆகணுமே, நானும் இப்படி நிதானமா பேசணுமே, நானும் இப்படி அன்பு கூறணுமே, நானும் இப்படி கொடுக்கணுமே, நானும் இப்படி ஜெபிக்கணுமே, நானும் இப்படி கர்த்தருக்காக செய்யணுமே என்று சொல்லுகிற அந்த நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். இதுதான் கிறிஸ்துவின் அன்பின் பரிமாணங்களை சகல பரிசுத்தவான்களோடு கூட நாம் அறிந்து புரிந்து அந்த கிறிஸ்துவின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உள்ளான மனிதன் அந்த கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இப்பொழுதே மகிமையின் மேல் மகிமை அடைந்தால்தான் அன்றைக்கு இந்த புறம்பான மனிதனாகிய சரீரமும் மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமையை அடைய முடியும். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து கர்த்தருடைய அன்பின் அடையாளமாக ஆமென் சிலுவை அதை வெளிப்படுத்துகின்ற பந்தி ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரே காரியம், தேவனே உமது அன்பு என் வாழ்வில் இன்னும் வேண்டும். அந்த அன்பின் எல்லா பரிமாணங்களை நான் புரிந்து அறிந்து அதை வெளிப்படுத்துகிறவளாக நான் வாழ வேண்டும். இந்த ஒரு காரியத்தை எல்லாரும் ஆசையோடு கர்த்தரிடத்தில் கேட்டால் நிச்சயம் உங்கள் வாழ்விலே இதை தருவார். தேவன் இது உலக மனிதர்கள் இப்படி வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவருடைய சபையானது இப்படி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய ஊழியக்காரர்கள், அவருடைய விசுவாசிகள் இப்படிப்பட்ட அன்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்கள் ஒவ்வொருவரிடத்திலே கர்த்தர் இதை எதிர்பார்க்கிறார். கண்களை மூடுங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர அன்பு, சகோதர அன்பு, தேவ அன்பு. முதலாவது தேவ அன்பு. தேவ அன்பு இல்லை என்றால் சகோதர அன்பு அது நடக்கவே நடக்காது. நமக்கு அதை செய்து கொள்ள முடியாது, அன்பு பாராட்ட முடியாது. தேவ அன்பு நிறைவா இருந்தா தான் அது ஓவர் ஃப்ளோ ஆகி அப்படியே சகோதரர்களுக்குள் கடந்து செல்ல முடியும். எல்லாரும் கேளுங்கள், எல்லாரும் கேளுங்க. நீங்க ஒருவேளை அந்த 1 கொரிந்தியர் 13 வாசித்தது போல வேறு சில காரியங்கள்ல ரொம்ப வல்லவர்களாக நீங்க இருக்கலாம், உங்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் இது பேசல்லவா, இது அதுல நிறைவா வந்தா தானே பிரயோஜனம் உண்டாகும். அன்பில்லாத ஜபம் எதற்கு, அன்பில்லாத ஊழியம் எதற்கு, அன்பில்லாத அந்நிய பாஷை எதற்கு, அன்பில்லாத தியாகங்கள் எதற்கு உதவும், அன்பில்லாத விசுவாசம் எதற்கு உதவும். இப்பொழுது எல்லாரும் உங்களுக்கு இருக்கிற கிருபைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாய் பிரயோஜனப்படும்படியாக, ஆசீர்வாதமும் நன்மையும் பெருகும்படியாக அன்புக்கு இடங்கொடுங்கள். ஊற்றும் என்று கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. சிறு குழந்தையை போல தாழ்த்துகிறவர்கள் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். எல்லாருமே வாய் அடைத்து வைத்து கொண்டு ஒருவரும் சும்மா இருக்க கூடாது. நல்ல வாய் திறந்து கர்த்தரிடத்தில் ஆசையோடு கூட உங்கள் உள்ளத்தின் வாஞ்சையை கர்த்தர் பார்க்கிறார். உள்ளத்தின் விருப்பத்தை பார்த்து அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அந்த ஆசையோடு கேட்கணும், அப்பா இந்த அன்பு எவ்வளவு அழகா இருக்கிறது ஆண்டவரே, கேட்கும் பொழுதே எவ்வளவு ரசமா இருக்கிறதுப்பா, இந்த அன்பு எனக்கு தாங்கப்பா, இந்த அன்பினால என் உள்ளத்தை நிரப்புங்கப்பா, என் குடும்பத்திலே நான் இந்த அன்பை வெளிப்படுத்தணும், என்னை சுற்றி குடியிருக்கிற மக்கள் நடுவே இந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும், என் சர்ச்சில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளிடத்திலும் இந்த அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும். ஆமே. நான் பழகுகிற, வேலை பார்க்கிற என் சமுதாயம் முழுவதிலும், என்னுடைய ஏரியா, என்னுடைய வாழ்க்கையின் எல்லை முழுவதிலும் இந்த அன்பை நான் வெளிப்படுத்தி வாழுகிற ஒருவனாய் ஒருத்தியாய் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் உண்மையா கேட்கிறீர்கள்?
உண்மையான வாஞ்சை பரிசுத்தாவியானவர் அறிகிறார், உங்களை அதிகமாய் நிரப்புவார். நிச்சயமாக இந்த அன்பு நிரப்புகையிலே நம்முடைய வாழ்க்கை மிகுந்த பேர் ஆசீர்வாதத்துக்குள் கடந்து வரப்போகின்றது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. இந்த அன்பினால் நிறைந்து கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது ஓ என்ன பெரிய மகிமை, என்ன பெரிய மகிமை, என்ன பெரிய மகிமை. ஹாலேலூயா. அவருடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற நாம் அவருடைய அன்பையே அறியாம இதுல கை வச்சோம்னா அது ஒரு வெறுமையாக அல்லவா இருக்கும். ஆனால் அந்த அன்பை அறிந்து இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணும் பொழுது அந்த அன்பு ஊற்றப்பட்டது தானே இந்த பரிசுத்த இரத்தம். பரிசுத்த இரத்தம் ஊற்றப்பட்டதுன்னா அர்த்தம் என்ன? அந்த அன்பு தான் ஊற்றப்பட்டதையா? ஜீவனையே ஊற்றினாரே. அந்த பாத்திரத்துல நம்ம கை வைக்கும் பொழுது அந்த அன்பினால நிறைந்து கை வைத்தோம் என்று சொன்னால் அது எவ்வளவு மகிமை, எவ்வளவு மகிமை. Praise the Lord. அந்த மகிமை நமது வாழ்வை நிரப்பணும். தேவ அன்பின் மகிமை, தேவ அன்பின் மாட்சிமை, தேவ அன்பின் மகத்துவம். ஆமென். ஆசைப்படணும், ஆசைப்படணும். அப்படியே ஏங்கணும், ஏங்கணும். ஒவ்வொரு உள்ளங்களும் ஏங்கி தவிக்கணும். என் இயேசுவின் அன்பு என்னை நிரப்பணும். இந்த அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். புருஷர்கள் நினைத்து பாருங்க, அடிக்கடி என் மனைவிட்ட நான் பேசுற வார்த்தை அவளை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். என் பிள்ளைகளை நான் நடத்துகிற முறைகள் சரியில்லை என்று எனக்கே புரியுது. ஏன்னா அன்பு என்கிட்ட இல்லை. மனைவிகள் நினைச்சு பாருங்க, என் புருஷனை அடிக்கடி நான் உள்ளத்துல காயப்படுத்துறேன். ஏன் நான் பேசுறது, செயல்படுறது, அவரை கஷ்டப்படுத்துறது, என் பிள்ளைகளை செலவுகளை கஷ்டப்படுத்துறது? ஏன்னா இந்த அன்பு எனக்குள்ள குறைபாடு, குறைபாடு. ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் கேட்டால் நிச்சயம் வளமாக ஊற்றுவார், வளமாக ஊற்றுவார். வேலை ஸ்தலத்துல ஏன் நான் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு ஆளாகிறேன்னா என் உள்ளத்துல இந்த அன்பு குறையதுனாலதான். அக்கம்பக்கத்து வீட்டுல ஏன் இவ்வளவு பிரச்சனை வருதுன்னா என் உள்ளத்துல இந்த தேவ அன்பின் பற்றாக்குறையினாலதான். Praise the Lord. சபையில எல்லாரையும் ஏன் எனக்கு நேசிக்க முடியலன்னா இந்த தேவ அன்பின் பற்றாக்குறையினாலதான். ஆமே. இன்றைக்கு நான் புரிந்து கொள்ளுகிறேன், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று அப்பட்டமாய் வசனத்துல எழுதி வைத்து விட்டீரே ஆண்டவரே. என்னை மன்னித்து விடும் அப்பா, நானும் ஒரு அன்பில்லாதவன் தான்ப்பா, நானும் ஒரு அன்பில்லாதவள் தான்ப்பா. என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் ஆண்டவரே அந்த வசனத்துக்கு முன்பாக நடுங்கி நின்று அப்பா என் உள்ளத்தை அன்பால் நிரப்பும், என் வாழ்க்கையை உமது அன்பால் நிரப்பும் என்று கேட்கிறேன் என்று சொல்லுங்கள், என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட, ப்ரைஸ் த லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு உமது அருமையான அன்பை குறித்து நாங்கள் பேசினோம், பகிர்ந்து கொண்டோம் தகப்பனே. இந்த அன்புக்காக ஏங்கி இப்பொழுது உமை பார்த்து நின்று கொண்டிருக்கிறோம் ஐயா. என்னுடைய உள்ளத்தில் இந்த அன்பை இன்னும் அளவில்லாமல் ஊற்ற வேண்டும். ஆண்டவரே இந்த பிரசங்கம் கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் கட்டாயமாக இந்த அன்பை அளவில்லாமல் ஊற்றி தர வேண்டும். நாங்கள் இந்த அன்பின் ரகசியத்தை புரிந்து கொண்டவர்களாக நீர் ஏன் ஊற்றி தருகிறீர்? நாங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படி ஊற்றி தருகிறீர். அதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இது எப்பேற்பட்ட அன்பு என்பதை குறித்து இதனுடைய ஆண்டவரே ஆழத்தையும் இதனுடைய நீளத்தையும் உயரத்தையும் குறித்து நாங்கள் பார்த்தோம் கர்த்தாவே. அதை புரிந்து கொண்டு அதை நாங்கள் வெளிப்படுத்த அனுபவமாக்கி கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. உள்ளங்கள் தேவ அன்பினாலே நிரப்பப்படட்டும், அதற்கு மாறான சகல கட்டுகளும் அறுக்கப்படட்டும், தடைகளெல்லாம் மாறி போகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் உமது வல்ல நல்ல ஆவியினாலே அந்த அன்பை அளவில்லாமல் உள்ளங்களில் ஊற்றி தாரும் ஆண்டவரே. இந்த சபை தேவ அன்பு நிறைந்த சபையாய் எழும்பட்டும் கர்த்தாவே. இங்கு வரக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும், வாலிபர்களும், சிறியோரும், பெரியோரும் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் மாறட்டும் தகப்பனே. வெற்றி வாழ்க்கை செய்யும்படி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் அப்பா. இப்பொழுதும் நாங்கள் அந்த அன்பினால் நிறைந்து இந்த பரிசுத்த பந்திக்குள் கடந்து செல்லுகிறோம். எங்களை வழி நடத்தும், எங்களோடு ஐக்கியம் கொள்ளும். எங்கள் நடுவிலே நிறைய பெரியவராய் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.